நல்ல வெயில் டைமில் சாம்பார் ரசம் காரக்குழம்புலாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. சிம்பிளாக இதே போல் துவையல் செய்யுங்க. ரைஸ் மட்டும் வச்சா போதும். முள்ளங்கி துவையல் செய்யலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் புளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். இதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண முள்ளங்கி சேர்த்துக்கலாம். கை நிறைய புதினா சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கவர் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் குக் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணணும். குறக்குறப்பாக அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தாளிக்க தேவையில்லை. முள்ளங்கி துவையல் ரெடி. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நல்ல சூடான ரைஸில் இந்த முள்ளங்கி துவையல் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு வத்தல் இருந்தால் போதும். செஞ்சு பாருங்கள்.